ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த பலாக்கை வச்சு இந்த வைஃப் வந்து புதிய டிஷ் ஒன்று பண்ணுறான். வாங்க எப்படி கண்டு போய் பார்க்கலாம். பலாக்காவை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். சிறிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். கத்திரை வந்து பிலாக்காடை பிசின் பட்டி. சின்ன துண்டுகளாக எப்படி சிறிசாக கட் பண்ணிக்குவோம். சீடை வந்து வேறையாக எடுத்துக்குவோம். இப்போ சின்ன துண்டுகளாக வெட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். சட்டி சூடாகிட்டு இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கூடையாக சேர்த்துக்குவோம் ஆயிலை. எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்குவோம். வெங்காயம் சேர்த்துக்குவோம். சிறிய தக்காளி பழம் சேர்த்துக்குவோம். ரொம்ப வாசம் வரத்துக்கு கருவேப்பிலை 6 பள்ளி மட்டும் பூண்டு சேர்த்துக்குவோம். பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும். எல்லாம் வதங்கிட்டு பிலாக்காவை சேர்த்துக்குவோம். பிலாக்கா சீடரை வந்து அதை நல்லா துப்புற வாக்க இல்லை, அது இந்த இதில் இருக்கிற அந்த விட்டமின் பி இருக்கிறதால அதை வந்து அந்த சிவப்பு கலரை க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டுருந்தார். எலுமிச்சம் பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு காக்குறவங்க வந்து புளியை வந்து ஓரளவு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பிறகு 2 டிப்பாக்குள்ளே புளியை கொஞ்சம் எப்படி புளி வேணுமோ அப்படி சேர்த்துங்க. அப்போ புளியை நாங்கள் போட்டுக்குவோம் கறிக்கு. நான் வந்து இந்த பிலாக்காவோட மேல் மட்டம் வரைக்கும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இறைச்சி முள் இருந்தால் சேர்த்துக்குவோம். டேஸ்ட் ஆகிக்கும். இறைச்சி முள் போட்டால் வந்து டேஸ்ட் ஆகிக்கும். அதனால் கொஞ்சம் போட்டேன். சிக்கனும் பறவையில் ஏதோ போட்டுக்குங்க. முள் இல்லாட்டி சும்மா போடாமல் செய்யணும். வெந்தயம் 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து ஒரு 5 சேர்த்துட்டேன் காரமாய்க்க. இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்குவோம் 2 டீஸ்பூன். கருவப்பட்டை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ வந்து நல்லா கிளறி விடுவோம். நல்லா வேகட்டும் அது. இப்போ பலாக்கா வந்து நல்லா வெந்துட்டிக்கிறது. கொஞ்சம் தண்ணி வற்றணும். இந்த பலாக்கா கறிக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றுற இல்லை. இன்னும் இப்போ வெந்துட்டேங்கட பலாக்கா கறி. இது தேங்காய் பால் இல்லாத பலாக்கா கறி. ஓ, தேங்காய் பால் ஊற்றாத பலாக்கா கறி. நீங்களும் வந்து இது மாதிரி சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு டேஸ்டி ஆகிக்கிறான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய்.